ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை ஈவினிங் விளாக் தான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துருந்தேன். ஸோ அந்த விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா வந்து வடை போட்டு கொடுக்க சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்களாம் வந்திருக்காங்க, வெள்ளிக்கிழமை வடை போட்டு கொடு, ஏன்னா நான்வெஜ்லாம் கிடையாது அப்படின்னால சொல்லியிருந்தாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், நான் என் தங்கச்சிலாம் வேண்டாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இதுக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கடையிலேருந்து உளுந்தும் கடலை பருப்பை எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்து உளுந்த வடை தான் பிடிக்கும், என் தம்பிக்கு வந்து பருப்பு வடை தான் பிடிக்கும். ஸோ அதனால் ரெண்டு வடையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து அப்பா கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் ஊற வச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து அரைச்சி எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அடுப்பில் வந்து பால் கொதிச்சிட்டு இருக்குது டீ காஃபி போடுறதுக்காக, அப்புறம் இந்த பக்கம் வந்து வடை செஞ்சிட்ருக்காங்க. நீ நான் கொஞ்சம் போடுறேம்மா அப்படின்னா அம்மா ஃபஸ்ட் தரல, அம்மாவை தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நானே வாங்கிட்டேனே, ஏன்னா அதுக்கப்புறம் அம்மா எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக போனாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி வடைலாம் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு, அதுவும் அம்மா செஞ்சு கொடுக்கும்போது அது ஃபீலே வந்து தனி தான். நேற்று வந்து வீடியோ எடிட் பண்ணி போட முடியல, எதுக்காகனா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தது, ரொம்பவே இருமல், என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. இந்த வீடியோ கூட என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. காலையிலேருந்தே வீடியோ எடிட் பண்ணி அப்படியே வச்சுருந்து இப்போ கொடுக்குறேன், ஆனால் என்னால் முடியல. இன்றைக்கூட கொஞ்சம் பரவாயில்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு, நேற்றுலாம் சுத்தமாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியாதனால தான் வீடியோ எதுவுமே நான் போடலை. இன்றைக்கி நேற்று போடலை. இப்போ வந்து நாங்கள் வடைலாம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம், சிவன் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கலையா. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படினால கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. கோவில்லையும் சூப்பராக தரிசனம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ராதா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரேன்னு சொல்லியிருந்தா, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாலே. என் கோவிலில் வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க, என்னென்னா புளி சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எனக்கு இதுவே போதுமா வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா வடை வேற ஒரு இருந்துச்சு, சரி அதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து பார்க் கிளம்பிட்டோம். அம்மாவை கூப்பிட்டோம், அம்மா வந்து வரலன்ட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் வடைலாம் செஞ்சாங்களா அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனதும் அதுவே டயர்டாயிடுச்சதுனால என்னால் அவள் நடந்து வர முடியாது, ஆனால் கொஞ்சம் கிட்ட தான் என்னால் முடியாதுமா அப்படின்ட்டாங்க. சரி நான் அம்மா விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம். பசங்களாம் வந்து என் தம்பி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டான். வண்டியை போனவுடனே யஷ்வந்த் எங்கேயோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஏறி உட்காந்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து என் தம்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், என்னை விட்டு இறங்கவே மாட்டான் யஷ்வந்த், சீக்கிரம் வாங்க, ஏன்னா விளையாடவே இல்லையா, அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தான்னா எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பயந்துருப்பான் போல. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் சிரிக்கவே செய்தானே யஷ்வந்த் குட்டி. இப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக அப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்க்குக்கு வந்துட்டோம். எங்களை பார்த்ததும் ஒன்று ஒன்று அப்படியே ஓடி ஓடி வந்தது. அதுக்கப்புறம் வந்து யாழினி குட்டி என்ன பண்ணால், தெல்லம்மா இப்போ நான் ஓடி வந்து திரும்ப உங்களை கட்டி பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்ச செல்லக்குட்டி. அதுக்கப்புறம் யஷ்வந்தும் வந்தான், யஷ்வந்தும் அப்படியே பயந்து போய் இருந்தான், எங்கேயோ தனியாக மாமா கூப்பிட்டு வந்துட்டான், நம்ம அம்மா இல்லாமல் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போல் அவனுக்கு. இந்த பார்க்குக்கு வந்து நான் ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு, அஞ்சனா சொல்லுவேன் இல்லையா. ஸோ அவள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவளை கூட்டிகிட்டு நானே தங்கச்சி இங்கே வருவோம், அப்பப்போ நான் வரும்போதெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம், ரொம்பவே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து அவள் போனதுக்கப்புறம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கேனே. என்னடி அப்படி உட்காந்துருக்க, இப்படியே போவீங்களா? வேக மாட்டோமா? ஏ அவன் பேர் செருப்பு காதுல வச்சு நீ போமாமா. ஐயோ வாய பத்திய யாழ் எங்க போச்சு யாழ்?
அதே போல நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த இடம் வந்து பார்க்கு கிடையாது, இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஷார்ட்கட்டாக இந்த வழியில் இந்த இந்த வழியில் பந்துடலாம், மற்றபடி மெயின் ரோட் வழியாக போனால் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு ஷார்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த பக்கம் தான் போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல்லாம் முடிக்கும் போது இந்த இடம் வந்து பார்க்காகவே மாற்றிட்டாங்க. காம்பவுண்ட்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான இடமும் இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களும் விளையாடுறாங்க, இது விளையாடுறாங்க, அது வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ அதுமாதிரி நிறையாவே விளையாடலாம். அப்புறம் வாக்கிங் போகிறதுக்கும் இடம் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான பார்க் இந்த பார்க்கு. யாழ்னி தண்ணும் அதுக்கப்புறம் வந்து தீயா குட்டி எல்லாருமே நல்லாவே விளையாடினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யஷ்வந்த் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்பவே பயந்தான், எப்படி தான் என் தங்கச்சி வச்சுருக்காலே தெரியல. ஏன்னா அவளை விட்டு கொஞ்சம் கூட நகரவே மாட்டான், ஸ்கூலுக்கு போனால் எப்படி போக போகிறானோ தெரியல. அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமே, எப்படி ஸ்கூல்லலாம் இவன் போய் இருக்க போகிறான் படிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா என் தங்கச்சி பக்கத்துலேயே இருந்தானா நல்லா விளையாடுறான், அவள் கொஞ்சம் நகண்டு போனால் கூட உடனே அலாரம்பிச்சிடுறான். எல்லாரும் ஒரே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒட்டுணி ஒட்டுணி போப்போ அம்மா ஒட்டுணி அம்மா ஒட்டுணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தமே. இப்போ கூட அவ்வளோ பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இறங்கி விளையாடதான் செஞ்சாங்களே, ஆனால் ரொம்ப நேரம் அவன் இறங்கி விளையாடவே இல்லை. என் தங்கச்சிக்கிட்டே தான் இருந்தான், அவள் அந்த சர்க்கஸ்லாம் உட்கார வைக்கும் கூட அழுகதான் அழுதுட்டா நான் அங்கேயே இருப்பேன், அம்மா இங்கேயே இருப்பேன், எங்கேயும் போகல எங்கேயும் போகலன்னு சொல்லி சொல்லி தான் ஒரு ரெண்டு மூணு விளையாடுறத வச்சிருந்தாலே, ஆனால் அழுதுகிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தானே. எல்லா பிள்ளைங்களும் அந்த கை குழந்தையில தான் வந்து நைட்டு வந்து அழுவாங்க, ஆனால் யஷ்வந்த் அப்படி கிடையாது. இப்போ வயசு அவனுக்கு 2.5 வயசு ஆகிடுச்சு, இப்போ வரைக்குமே அவன் மிட் நைட்டில் கதறி கதறி அழதான் செய்கிறான், எதுக்காக அழுறான்னு யாருக்குமே தெரியல. அப்போ எல்லாருமே நாங்கள் எழுந்து உட்காந்துருவோம், நான் கூட எங்கள் அம்மாட்ட அப்போ தான் சொல்லிட்டு சாயந்தரம் பேசிட்டு இருந்தேன், அம்மா யஷ்வந்த் எப்படிம்மா இப்போல்லாம் அழுறது இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆ பாருமா பாருமா வெயிட் பண்ணி பாருமா அப்படின்னாங்க. வெயிட் பண்ணி வந்தது அன்னைக்கு பார்த்துக்கும் போதா தெரிஞ்சு, என்னடி இன்னும் அவன் திருந்ததே இல்லையா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேனே. ஆமாக்கா அவன் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான், எதுக்கு அழுறானே தெரிய மாட்டுது. நாங்களும் இப்படி தான் இவன் கத்துற சவுண்டு கேட்டு நாங்கள் மூணு பேருமே எழுந்து உட்காந்துப்போம். யாழ்னி எதாவது சொல்லுவாளே, தம்பி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே, நான் ஃபோனில் பேசினா கூட அவள் சொல்லுவாள், தம்பி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா பெல்லம்மா, நைட்டெல்லாம் அழுறான், எதுக்கு அழுறானே தெரியல லூஸு, இப்படி தான் சொல்லுவாளே அவள். ஸோ எதுக்கு அழுறானே தெரியல, இப்போ வரைக்கும் கை குழந்த மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கா. எப்படி என் தங்கச்சி ஒரு 2-3 வாட்டியாவது எழுந்துடுறா, அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடுறா. இந்த பாருங்க, இப்போ இறங்க போக மாட்டேன் இறங்கியே போக மாட்டேன் அப்படின்னா ஒரு வழியை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்து வந்து இதில் உட்கார வச்சு சுத்தினா. ஏன்னா இதில் விஜிபிக்கு போகும்போதெல்லாம் நல்லா விளையாடணும், விஜிபியில் நல்லா விளையாடினா, ஆனால் இங்கே வந்து விளையாட உட்காரவே மாட்டேன்னிட்டான். பக்கத்துலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அழுதுகிட்டே தான் இருந்தானே, அவன் பக்கத்துலேயே தான் நின்று சுற்றிட்டு இருக்கா. அப்போ கூட பாருங்களா அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான். யாழ்னி குட்டிலாம் இப்படி இல்லை, அவள் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே என் தங்கச்சிக்கிட்டே போகவே மாட்டாள். யாழ்னி வந்து ஃபுல்லாகவே என் கூட தான் நைட்டு தூங்குவாள். அப்புறம் என் தம்பி எங்கள் அம்மா அப்பா இவங்களோட எங்களோட தான் வருவாளே தவிர என் தங்கச்சியை கண்டுக்கே மாட்டாள். என் தங்கச்சி கூட சொல்லுவா, ஏ நான் தாண்டி உன்னை பெற்ற என்கிட்ட கொஞ்சம் வாடி வாடின்னு கிட்டே போக மாட்டாள். ஆனால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு அப்படியே யஷ்வந்த் என் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான். ஸோ அப்படி தான் இருப்பானே. இப்போ அப்படியே ஒரு அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, ஏன்னா கோயிலுக்கு போகணுமா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோமா, நான் கொஞ்ச நேரம் போய் உட்காடுறேன் அப்படின்னு என் தங்கச்சி செல்லை கொடுத்துட்டேன். செல்லை கொடுத்து அவள் கொஞ்சம் வீடியோ எடுத்தா, அப்புறம் நானும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக இருக்கட்டும்ன்ட்டு காற்று அந்தளவுக்கு இல்லை, ஆனால் மைல்டாக சூப்பராகவே இருந்தது. இப்போ தான் யஷ்வந்த் கொஞ்சம் இறங்கி விளையாட போனானே. அதான் கேட்டேன், இங்கே தான் இப்படி பண்ணுறான்டி, வீட்டிலலாம் எப்படி இருக்கான்னா வீட்லேயே அப்படி தான்க்கா, ரூமில் இருப்பான், வந்து அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கா அவருக்கு என்னை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவான், இருக்கானா இல்லையா இருக்காளா இல்லையான்னு வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு விளையாடுவாங்க்கா, அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே அங்கே நின்னாலும் பாருங்கண்ணா பார்வை எங்கே இருக்குடி, என் தங்கச்சி இருக்காளா இல்லையா போயிட்டாளா இல்லையா அம்மா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான். போய் விளையாடுறா போ தம்பி போ தம்பின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தா என் தங்கச்சி அப்படி இப்படி நடந்தான் திரும்ப. அப்படியே எங்கள் பக்கத்தில் ஒரு இது இருந்துச்சு, ஸோ அந்த ரைடில் வந்து ஏறி நின்று அவனும் தீயாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாழ்னிக்குட்டி நான் போன அன்னையிலேருந்தே கேட்டுட்ருக்கா பார்க்கு போனோம் பார்க்கு போனோன்ட்டு. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோமே. அதேபோல் நான் 2 நாளாக கிளம்பிடுவேன்னு லாஸ்ட் விளாகில் கூட சொல்லியிருந்தேன், அப்புறம் போகலை. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு சின்னதாக ஒரு சண்டை ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கோபத்தில் நான் வீட்டிலே இருந்துட்டேன். எப்போ வந்து கூப்பிட வராங்களோ அப்போ வரட்டும், அப்போ நம்ம போய்க்கலாம், நம்மளாம் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோபத்தில் இருந்துட்டேன். அதனால் அப்புறம் நானும் ஃபோன் பண்ணல. அதுக்கப்புறம் சண்டே தான் வந்து என்ன கூப்பிட வந்தாங்களே. அந்த சண்டே இல்லைனா நான் 2 நாள்லேயே வீட்டுக்கு போயிருப்பேன். 2 நாள் இல்லை, 1 நாள் புதன்கிழமை காலையில் வந்தேன், வியாழக்கிழமை ஈவினிங் போகிற பிளானில் தான் 2 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேனே. அதுக்கப்புறம் ஒரு சண்டையாக சரி அப்படியே இருந்தாச்சு, அம்மா வீட்டில் ட்ரெஸ்லாம் இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாச்சு. தியா குட்டியோட ஜாலியாக அப்படியே நான் செல்லு எடுத்த உடனே ஓடி வந்துட்டா. ஸோ அவளோடய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன்.
ஆர்க்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா குட்டீஸ் எதுவும் வரமாட்டேன்னு மூணும் இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் யாழ்லையும் தானும் சுத்தமாக வரவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி ஏமாற்றி தான் கூப்பிட்டு போனது. என் தங்கச்சி அங்கே இருக்கா யஷ்வந்த் இங்கே ஓடி வந்துட்டான் என்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஊஞ்சலை கொஞ்ச நேரம் உட்கார வைப்போன்னு ஊஞ்சலை உட்கார வச்சு அப்போவும் அழுதுகிட்டே தான் இருந்தான். இருந்தாலும் அப்படியே அல அல ரெண்டு ரவுண்டு அப்படியே ஆட்டிகிட்டு இருந்தா. அப்புறங்களாம் எப்படி இது பண்ணுறான்ட்டு எங்கே வெளியே போனாலும் என் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுவா. ஆனால் இப்போலாம் வந்து ஆசைப்பட மாட்டான். எதுக்காகனா யஷ்வந்த் எப்பவுமே தூக்கியே வச்சுருக்கணும், அதுக்கு நான் வரவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. பார்க்கு கூட ஃபஸ்ட்டாக வரமாட்டேன் தான் சொன்னான். அப்புறம் வா எல்லாரும் இருக்கோம்ல அவன் விளையாடுவான் நம்ம அப்படியே விளையாட விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனது. அப்புறம் போய் நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இல்லை நாங்கள் எல்லாருமே. அதே போல் இந்த பார்க்கில் வந்து நாங்கள் அன்றைக்கி லைவும் வந்திருந்தேன். கொஞ்சம் பேர் வந்து லைவ்லேயும் வந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து லைவ் போட்டேன். சரி சும்மா ஜஸ்ட்டு பசங்கள்லாம் விளையாடுறது அப்படியே லைவில் காமிப்போம் அப்படின்றதுக்காக தான் லைவ் எடுத்தேனே. யாழினி குட்டி இப்போ வந்து இந்த இதில் ஊஞ்சலில் விளையாடிட்டுருக்கா. எனக்கு இந்த ஊஞ்சலை பார்த்ததும் ரொம்ப ஆசையாகிடுச்சு. பெரியவங்க உட்காரக்கூடாதோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லை உட்காரலாம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரி அதனால் கொஞ்சம் பெரிய ஊஞ்சலாக பார்த்தேன். வந்த உடனே நான் அந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நல்லா ஆடினேன். அதுக்கப்புறம் கிளம்புறது கொஞ்சம் நேரம் முன்னாடியே கொஞ்சம் நேரம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆடினாலும் தலை சுத்தல் வந்துடுது. இப்போ கூட என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. அப்படியே இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. கட் பண்ணி தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேனே. நேற்றுலாம் ரொம்ப மோசம். அதனால் வீடியோ அப்லோட் பண்ணல. ஒரு நாள் போடலனால பரவாயில்ல. ஏன்னா சுத்தமாக வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. இன்றைக்கே இத்தனை வாட்டி நான் கட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா அப்போ நேற்றுலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தனா ரொம்ப இதாக இருந்திருக்கும். அதனால் நான் வீடியோவே போடலையே. என்னென்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சில்லுன்னு ஏதாவது லைட்டாக குடித்தாலே உடனே எனக்கு கோல்ட் ஆகிடுது. முந்திலாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. என்னன்னே தெரியல. ரீசெண்டாக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு மதியம் நல்லா பயங்கர வெயில். சரி என் ஹஸ்பண்ட் வந்து சர்பத்து போட்டு கொடுத்தேன். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஐஸ் கியூப் கொடுத்தேன். சரி நான் வந்து ஐஸ் கியூப் போட்டுலாம் குடிக்க மாட்டேன். சரி வெயிலில் வந்திருக்குமே கொஞ்சமாக குடிப்பேன். எனக்கு கொஞ்சமாக தாங்க அப்படின்னு கொஞ்சமாக தான் குடித்தேனே. அது குடித்த அடுத்து அரை மணி நேரத்தில் தலைவலி வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு ஜுரம் இருமல் பயங்கரமாக படாத பகல்படுத்துது. டேப்லெட்லாம் வாங்கி போட்டுட்டான் இருக்கேனே. இப்போ ஓரளவுக்கு ஃபீவர் பரவாயில்ல. ஆனால் இன்னும் இந்த இருமல் தான் கொஞ்சம் சரியாகலையே எனக்கு. அதனால் ரெண்டு நாள் அவ்வளோ செல்லும் பார்க்கல, வாட்ஸ்அப் பார்க்கல, யூடியூப் பார்க்கல. யூடியூபுக்கு எதோ வீடியோவோ அப்லோட் பண்ணல, அப்படியே இருந்தது. ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்லோட் பண்ணேன். மற்றபடி லென்த் வீடியோலாம் பண்ண முடியல. சரி இன்றைக்கியாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணுவோம். இப்படியே இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்துருமோ அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு எடிட் பண்ணிகிட்ருக்கேனே. இன்னும் இந்த பார்க்குக்கு மே மாதம்லாம் வந்தோன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா குட்டீஸ்க்கும் வந்து லீவ் விட்டுருவாங்களா. ஸோ எல்லாரும் வந்து இங்கே தான் விளையாட வருவாங்களே. அந்த பார்க்குக்கு ஏற்றாப்பிலலாம் நிறைய வீடு இருக்கும். பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டில் அவங்க மொத்த பேர் இங்கெல்லாம் பசங்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து விளையாட வருவாங்களே. தியா தானு யாழ்னி எல்லாருமே ஒரு பெரிய சர்க்கஸில் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியா பசங்களாக என்னென்னு தெரியல. அந்த சர்க்கஸில் தான் எப்போ விளையாடுவானுங்க போல். கொஞ்சம் பெரிய பசங்க. ஸோ வந்து ரொம்ப ஷேக் பண்ண உடனே எல்லாம் பயந்து ஆள ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பசங்க மூணு பேரையும் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் இது ஊஞ்சலில் வந்து யாழ்னியும் தானுவும் விளையாடிட்டுருக்காங்க. இங்கே வந்து யஷ்வந்தும் தியாவும் இந்த இதை ரவுண்டாக எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இது வந்து உடஞ்சிச்சு போல். ஸோ இதை சுற்றிட்டு இருக்காங்க பசங்க. என் தம்பிலாம் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் பார்க் கூட்டு வந்துட்டான். 7:45க்குலாம் கூட்டு வந்துட்டான். நாங்கள் வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு பூஜைலாம் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு 8 மணிக்கு மேலேயே தான் ஆயிடுச்சு. ஒரு 9:30 வரைக்கும் நாங்கள் பார்க்கில் தான் இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்பினோனால பசங்க வந்து கிளம்ப மாட்டேன்னு இருந்தது. அப்புறம் எப்படி எப்படியோ என்னென்னமோ சொல்லி நாளை கூப்பிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் வெளியே கூட்டு வந்தாச்சு. தம்பி வந்து பசங்களை எல்லாரையும் வண்டியில் கூப்பிட்டு போகிறான். நாங்கள் வந்து 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போக போகிறோம். அஞ்சனா குட்டி இங்கே இருக்கும்போது நாங்கள் பார்க்குக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நான் பார்க்குக்கே வந்திருக்கேன். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். யாழினி தானு தியா யஷ்வந்த் எல்லாரோடையும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். என்னதான் இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அப்படி தான் அஞ்சனாவை பற்றி நிறையாவே நினைவுகள் வந்தது. என் தங்கச்சி நானும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. யாழினி குட்டி எங்களை பார்த்ததும் ஓடி வந்தா. அப்புறம் மொபைலை கொடுத்து எங்களையும் அப்படியே வீடியோ எடு அப்படின்னு சொன்னால் அப்புறம் எடுத்தா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிரசாதம் யாருக்கு யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் படுக்க வந்தாச்சு. படுக்க வந்தால் உடனே படுக்க மாட்டோம். எல்லா குட்டிஸும் சேர்ந்து டான்ஸு ஆட்டம் பாட்டம் அடிப்பிடி எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்கவே போவோமே. ஸோ இப்போ அப்படி தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் நடக்குது. நேற்று வந்து எங்கள் சித்திட்டு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டான்ஸ் நாங்கள் ஆடி நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ அந்த பாட்டுக்கு தான் அந்த மியூசிக்கு அவளே வாயால் கொடுத்து யாழினி குட்டி டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இங்கே தியாவும் தம்பியும் சண்டை பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை சமாதானப்படுத்த யாழினி வந்தால் யாழினி காடி. ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி விளையாடி மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக தூங்குறதுக்கே வருவாங்களே இல்லைன்னா
வரமாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னம்மா என்னம்மா?